ஏ மல்ரு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. சென்டிமெண்ட் பெருசா இல்ல. செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படமே எடுத்துக்கூடாது, சீன் கூட இல்ல, ரொமான்டிக் சீன் அந்த மாதிரி. ஏன்னா அப்புறம் எதுக்கு ஹீரோயின்? ஒரே ஒரு சீன் இருக்கு ப்ரோ, இவர் வந்து ஒரு 40 பேர் அடிப்பாரு, கை புடிச்சு ஆர்டிஸ்ட் இப்படி ஓன உடனே அவங்க கை குத்துறாங்க. என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா, இந்த படத்துக்கு வந்ததுதான் எங்க தப்பு. ஆக்சுவலா அதுக்கு காருக்கு டீசல் போட்டு காலையில எழுந்து தாவலாது மியூசிக் 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 அதான் ரசிக்கிற மாதிரி இல்ல. படம் ஃபுல்லாவே ஸ்டெண்ட் ஃபைட் சீனாவே இருக்கு. அதுதான் இருக்கு. படம் ஓபனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர ஒரே ஃபைட்டு. அருவாள் எடுத்து இவங்க வெட்டுறாங்க, அவங்க எடுத்த மன்னர் காலம் பார்த்தீங்களா? மன்னர் காலங்கள்ங்கும் போது துப்பாக்கி மிஷின் கன்லாம் எப்படி வந்துன்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்படி நம்புற மாதிரி இல்லை தம்பி, எதுவுமே நம்புற மாதிரி இல்லை படம். சத்தியமா ஐயோ, வேற துப்பட்டாவை கையில கட்டிட்டு போவோம், அந்த ஒரு சீன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ப்ரோ சாங்ஸா? யாயா யாயா யாயா, அவ்வளவுதான். இதுக்கே காப்பிரைட் குத்துருவாங்க பாருங்க. ஏன்னா பாட்டே அவ்வளவுதான், ஒரு வேர்டு இல்ல. கதை நல்லா இருந்தா தான் பின்னி நான் சொல்றது. அதுதான் கதை நல்லா இல்லைங்கும் போது, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லைங்கும் போதே அவங்க உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க. பேக்ரவுண்டு மியூசிக்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு, ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது ஒரு ஏமாற்றம் தான். ஆவரேஜ் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம், அதுவும் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். ஆக்ஷன் படம் வந்தாலுமே கேஜிஎஃப் 1-2 நல்லா தானே இருக்குது. ரசிகர மாதிரி இருந்தது, அம்மா சென்டிமெண்ட்டு, அது ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், எல்லாம் அதாவது பிரதமர் டேபி உட்காந்து பேச அந்த சீனில் நம்புகிற மாதிரி இருந்தது. இப்போ இதில் வந்து எந்த சீனுமே நம்புகிற மாதிரி இல்லை. ஒரே மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மன்னர் இதுக்கு வந்து போட்டி போடுறாங்க, அந்த சீட்டு யாருக்கு? அது வந்து செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆகும். மக்கள் ஆவரேஜாக எல்லா படமும் பார்க்குறேன், எனக்கு 6 தான் ப்ரோ கொடுக்க முடியும். அதுக்கு இல்லை, அவருடைய ரோல் நல்லாயிருக்கு. பிருத்விராஜுடைய ரோல் ரெண்டு பேரும் நண்பராக வராங்க. RRR எப்படி வருது அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் கதை ஸ்க்ரீன் பிளே சரியில்லைங்கும் போது அது ரசிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. கேஜிஎஃப் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு ப்ரோ, இது அந்த அளவுக்கு இல்லை. சுருதிகாசனை பொறுத்தவரை ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் சார் வராங்க. அவங்கள வச்சு பிளாஸ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த தரங்கோபி வந்து பிளாஸ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வராங்க. ஆனால் ஓவரால் ஸ்டோரின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஓவரால் ஸ்டோரி படத்தோட அந்த ஒரு ஓவரால் அவுட்லுக்கில் வரும்போது பிரபாஸை விட மற்றவங்க அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுபடி பார்த்தா படம் அவ்வளோ நல்லா இருக்கு. 0-0 பாயிண்ட் தான் சார். கேஜிஎஃப் 1-2 வந்து ஹெவியான பெர்ஃபார்மன்ஸு, நல்ல வசூல் அள்ளி கொடுத்தது. அதை வச்சு பார்க்கும்போது இது சுமாராக தான் இருக்கும். செகண்ட் பார்ட் வந்தால் தான் ஸ்ருதி ஹாசன் ஏன் இருக்காங்கனே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பேர் கூட சொல்லலை படத்தில். அந்தளவுக்கு ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் இருக்குது, பார்த்துக்கோங்க சார். வசூல் ரீதியாக வந்து நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க, வேர்ல்டு லெவல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வசூல் பொறுத்தளவுக்கு 14 வந்துடும், அது எந்த மாற்றம் இல்லை. பேருன்னு ஒன்றும் இருக்கலாம், நேம் இருக்குல்ல அவங்களுக்கு. இல்லை அதுதான் சார், அதாவது போக போக சீன் எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை சார். மொத்தத்தில் ஒரு அருவாலை வச்சு எல்லோரையும் வெட்டுறாங்க, மல்ட்ரு பண்ணுறாங்க, அது எதுக்காண்டிங்கிற ஒரு லீடு இல்லை. கேஜிஎஃப் மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. அப்பா தான் மன்னரை வந்து மல்ட்ரு பண்ணிட்டு இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க சின்ன வயசில். அப்போ அவர் லாஸ்ட்டில் வராரு, இவர் தான் மன்னருங்கிறது வந்து ஒரு அது நம்புகிற மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட்டு உண்மையிலேயே கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், நம்புகிற மாதிரி இருக்கும். சீரோ தான் சார். சரி சார், ஆனால் அடுத்தது வந்து 10-10 கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க படம் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். மியூசிக் மியூசிக் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு உப்பு எப்படி? அதேமாதிரி இந்த கதை ஸ்க்ரீனில் சரியில்லை, உயிரை கொடுத்து நடிச்சு வேஸ்டாக இருக்குது. படம் அப்படியே கேஜிஎஃப் ஃப்ளேவர்லேயே இருக்குது அப்படின்னா? இல்லை இல்லை, கேஜிஎஃப்க்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. கேஜிஎஃப் 1-2 அதை எதிர்பார்த்தா மக்கள் உள்ளே போகிறாங்க, மக்கள் ஏமாற்றத்தோடு தான் வெளியில் வராங்க. அடுத்த படம் செகண்ட் பார்ட்டு வந்து கொஞ்சம் ஹிட் ஆகணும், ரசிகர் சார்பாக நானும் வேண்டுகிறேன்.